வருகின்ற 27ஆம் தேதி பெங்களூரு சிறையில் இருந்த சசிகலா விடுதலை, கர்நாடக சிறைத்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதிமுகவில் சசிகலாவை இணைக்க 100 விழுக்காடு வாய்ப்பே இல்லை. டெல்லியில் பிரதமரை சந்தித்த பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். சசிகலாவிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவே முதலமைச்சர் டெல்லி பயணம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம். வரும் 27ஆம் தேதி திறக்கப்படுகிறது ஜெயலலிதா நினைவிடம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்க இருப்பதாக அறிவிப்பு. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அமைச்சர் காமராசுக்கு தீவிர சிகிச்சை. மருத்துவமனைக்கு நேரில் சென்று மருத்துவர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் வெளியிடுகிறது தேர்தல் ஆணையம். விடுதலை கோரி பேரறிவாளன் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று இறுதிகட்ட விசாரணை. அமெரிக்காவின் 45வது அதிபராக இன்று பதவியேற்கிறார் ஜோ பைடன். துணை அதிபராகிறார் தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ். சொத்துக்குவிப்பு வழக்கில் கைதாகி பெங்களூரு